ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் டு மிராக்கிள் ஃபார்மசி யூடியூப் சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிஃபார்ம் செமஸ்டர் சிக்ஸுக்கான புக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே எல்லா செமஸ்டருக்கான வீடியோவும் போட்டிருக்கேன், ஸோ அதுக்கான லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போயிட்டு டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி புக்கையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவையான புக்கை. ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு பிஃபார்ம் சிக்ஸ்த்து செமஸ்டருக்கான சப்ஜெக்ட் என்னென்னலாம் இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் பார்த்தோம்னா மெடிக்கல் கெமிஸ்ட்ரி 3, அதுக்கடுத்துட்டு ஃபார்மகாலஜி 3, ஹெர்பல் ட்ரக் டெக்னாலஜி, பயோ ஃபார்மசூட்டிக்ஸ் அண்ட் ஃபார்மகோ கைனடிக்ஸ், அதுக்கடுத்து பயோடெக்னாலஜி, குவாலிட்டி அஷூரன்ஸ், இந்த சப்ஜெக்ட்லாம் இருக்கு. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம 25 மார்க்கு நம்ம நடந்துக்கிற காலேஜில் எப்படி நடந்துக்கிறோம், அதுக்கடுத்து ரெக்கார்ட் சப்மிட் பண்ணுறது, அடுத்த செக்ஷனல் எக்ஸாம் மார்க் எவ்வளோ எடுக்கிறோம், அதெல்லாம் பொறுத்து அவங்க வந்து 25 மார்க் போடுவாங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாமு 75 மார்க் எழுதுவோம், ரெண்டுத்தையும் கூட்டி 100 மார்க்கு எத்தனை மார்க் எடுத்துறீங்களோ அதுதான் மார்க்கு, அவங்க மார்க்கு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் பார்த்தோம்னா மெடிக்கல் கெமிஸ்ட்ரி 3. நான் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் புக் வேணுனா கூட கீழே கமெண்ட்டில் கேளுங்க, நான் வீடியோ போகிறேன். இதில் பார்த்தோம்னா ஆன்டிபயோட்டிக்ஸ், பீட்டா லாக்டேம் ஆன்டிபயோட்டிக்ஸ் இதெல்லாம் இருக்குது. இந்த சப்ஜெக்ட் வந்து எனக்கு என்கிட்ட வந்து பிவி புக் இருக்குன்னு நினைக்கிறேன், அதுக்கானுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பாஸ்வேர்ட் போட்டாலும் ஓப்பன் ஆகும். பாஸ்வேர்ட் பார்த்தோம்னா MC3, ரெண்டுமே ஸ்மால் சி போட்டுக்கோங்க, கேப் போட்டு 3 போட்டுக்கோங்க. 3னா நம்பரில் வரும்ல அந்த 3. யூனிட் 3ல பார்த்தோம்னா ஆன்டி டியூபர்குலோசிஸ் ஏஜென்ட், அதுக்கடுத்து யூனிட் ட்ராக் ஆன்டி இன்ஃபெக்டிவ் ஏஜென்ட் இதெல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து எது எது மெடிசனல் கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்களோ அதுதான் ஃபார்மா காலேஜில் மோஸ்ட்லி படிப்பீங்க, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். மெடிசனல் கெமிஸ்ட்ரினு வரப்போ ஸ்ட்ரக்சர், ஒவ்வொரு ட்ரக்கையும் பற்றி தனித்தனியாக ஃபுல்லாக படிப்போம். இதுக்கு நமக்கு பிவி இருக்குது, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுக்கடுத்து யூனிட் 5ல பார்த்தோம்னா இன்ட்ரடக்ஷன் டு ட்ரக் டிசைனிங், அதுக்கடுத்து காம்பினேட்டரி கெமிஸ்ட்ரி இதெல்லாம் இருக்குது. இது வந்து ப்ராக்டிக்கலு, அசே ஆஃப் ட்ரக் இதெல்லாம் இருக்குது. இதில் பார்த்தோம்னா வில்லியம்சன் அண்ட் ஜிஸ்வார் அந்த புக்கு இருக்குது, வேணுனா கேளுங்க, கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஃபார்மகாலஜி 3, இந்த சப்ஜெக்டுமே பிவி புக் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஃபார்மகாலஜி ஆஃப் கீமோதெரப்பி, அதுக்கடுத்து ஆன்டி டியூபர்குலோசிஸ் ஏஜென்ட், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி வைரல், அதுக்கடுத்து இம்யூனோ ஃபார்மகாலஜி, பிரின்சிபல் ஆஃப் டாக்ஸிகாலஜி, க்ரோனோ ஃபார்மகாலஜி இதெல்லாம் இருக்குது. இதுக்கான புக்கு என்கிட்ட பிவி இருக்குது. பிவி காலேஜ் இதுதான் பாஸ்வேர்டு, எல்லாமே ஸ்மால் லெட்டரு, கேப் விட தேவையில்லை. பிவி காலேஜின்னு போட்டிங்கன்னா அந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். ஸோ பார்த்துங்க, இது வந்து பிவி புக்கு தான் என்கிட்ட இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஹெர்பல் ட்ரக் டெக்னாலஜி, இதுக்கான பாஸ்வேர்டு என்னென்னு பார்த்தோம்னா ஹெர்பல் டெக்கு, இதுதான் இதுக்கான பாஸ்வேர்டு, HERBALTECH டெக்கு, எல்லாமே ஸ்மால் லெட்ரு, ஹச்சி மட்டும் கேபிட்டல் லெட்ரு. ஸோ நெக்ஸ்ட் யூனிட் 2ல பார்த்தோம்னா நியூட்ராசூட்டிக்ஸ், அதுக்கடுத்து ஹெர்பல் ட்ரக் அண்டு ஹெர்பல் ஃபுட் இன்ட்ராக்ஷன், அதுக்கடுத்து இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசின், அதில் ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி இதெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா பயோ ஃபார்மசூட்டிக்ஸ் அண்டு ஃபார்மகோ கைனடிக்ஸ், இந்த சப்ஜெக்ட்டுக்கான பாஸ்வேர்டு என்னென்னு பார்த்தோம்னா பயோ ஃபார்மசூட்டிக்ஸ், அது அப்படியே எடுத்து ஃபஸ்ட்டு இது அப்படியே போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகும். பி மட்டும் கேபிட்டலு, பாக்கி உள்ள எல்லா லெட்டரும் ஸ்மாலு. யூனிட் 1ல பார்த்தோம்னா இன்ட்ரடக்ஷன் டு பயோ ஃபார்மசூட்டிக்ஸ், யூனிட் 2ல பார்த்தோம்னா எலிமினேஷன், பயோ அவைலபிலிட்டி அண்ட் பயோ ஈக்குவலன்ஸ், யூனிட் 3ல பார்த்தோம்னா ஃபார்மகோ கைனடிக்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ பார்த்துங்க, இந்த புக்கு தான் பிவி புக்கு தான் என்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன், அது மட்டும்தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதுக்கான லிங்க்கு. யூனிட் 4ல பார்த்தோம்னா மல்டி கம்பார்ட்மெண்ட் மாடல்ஸ், யூனிட் 5ல பார்த்தோம்னா நான் லீனியர் ஃபார்மகோ கைனடிக்ஸ் இதுக்கான புக்கு, ரெக்கமெண்டட் புக்கெலாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் புக்கு தேவைன்னா கீழே கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். ஸோ நீங்கள் எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த புக்கு வேணாலும் கேளுங்கள், என்ன சப்ஜெக்ட் வேணுன்னாலும் கேளுங்கள், நான் உங்களுக்கு தரேன். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் பார்த்தோம்னா ஃபார்மசூட்டிக்கல் பயோடெக்னாலஜி, இந்த சப்ஜெக்ட்டுக்கான புக்கு என்கிட்ட பிவி புக் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதுக்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போயிட்டு பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு ஸ்கோப் கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து இதுக்கான பாஸ்வேர்ட் சொல்கிறேன் பாருங்கள், பயோடெக் இதுதான் இதுக்கான பாஸ்வேர்டு.
பயோ பி மட்டும் கேபிட்டலு, பாக்கி உள்ள எல்லா லெட்டரும் ஸ்மாலு. பயோடெக் இதுதான் இதுக்கான பாஸ்வேர்டு. ஸோ இதில் பார்த்தோம்னா யூனிட் ஒன், யூனிட் டூ, யூனிட் த்ரீயில் பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் இம்யூனிட்டி. இது வந்து மைக்ரோ பயாலஜி ரிலேட்டடாக இருக்கும். இது கூட ஃபார்ம்டி செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மைக்ரோ பயாலஜி யார் வருதோ அது கூட அவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே கொஞ்சம் மைக்ரோ பயாலஜி பேசிக்ஸ்லாம் வருது, கொஞ்சம் நிறைய இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு வேணால் டவுன்லோட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் புக் வேணுனாலும் கேளுங்கள் கீழே கமெண்ட்டில் வந்து, நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் பார்த்தோம்னா பார்மசூட்டிக்கல் குவாலிட்டி அஷூரன்ஸ். இந்த சப்ஜெக்டுக்கான பாஸ்வேர்டு என்னென்னு பார்த்தோம்னா குவாலிட்டி, இது மட்டும் போட்டிங்கன்னா போதும். க்யூ கேபிட்டல் க்யூ போட்டுக்கோங்க, பாக்கி உள்ள எல்லாம் ஸ்மால் லெட்டர். ஸோ இது மட்டும் போட்டிங்கன்னா இந்த புக் ஓப்பன் ஆகிடும். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கீழே புக்கு வேணும்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க, நான் அனுப்புகிறேன். எல்லா சப்ஜெக்டுக்கான புக்குமே நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பிவி வேணுமா, நிராலி வேணுமா, இல்லை வேறு ஏதாச்சும் புக் வேணுனாலும் கூட கேளுங்க, நான் அனுப்புகிறேன். ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிராக்கிள் பார்மசிஸ் யூடியூப் சேனலுக்கு. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.